பரட்டை சுரேஷ் தாத்தா இல்லைங்க, இந்த வாட்டி விசித்ரா மாமியும் அல்லது விசித்ரா மம்மியும். நேற்று விசித்ரா பார்த்த வேலை அப்படி கூ சுரேஷோட மண்டையில புகுந்து உருட்டுனாங்க பாருங்க, ஒரு உருட்டு. உங்க ஃப்ரெண்டு விஷ்ணு கூட உங்களுக்காக விளையாடலன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. கூல் சுரேஷோ ஐஷுவோட காட்டியும் எடுத்துக்கிட்டாரு, விஷ்ணுவோட காட்டியும் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எதையுமே தெரியாதது போல போட்டாரு பாருங்க, ஒரு டிராமா. அது வேற லெவல் தான். ஆக மொத்தம் கடைசி ரவுண்ட்ல விசித்ரா கொளுத்தி போட கூல் சுரேஷு அதுல போய் விழுங்க. அக்ஷயா, ஐஷு, கூல் சுரேஷ், விஷ்ணு இவங்க காட்ட தூக்குனவங்க யாருமே விளையாடவே இல்லை. அக்ஷயாவோ உயிரை கொடுத்து விளையாடுறது போல ஜோவிகா காட்ட போய் சொருகிறாங்க. ஈஸியா ரெண்டு ஸ்டாரையும் ஜோவிகாவுக்கு வாங்கி தராங்க. ஓடின ஒரே காட்டு அவங்க காட்டு மட்டும்தானே. சீசன் செவனோடைய பரட்டை வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போனா விசித்ரா இந்த சீசனோட கேம் சேஞ்சரா இருப்பாங்களோ. இந்த கேமுக்கு நடுவுல ஐஷுவோட கால் தடுக்கி விழுந்த விஷ்ணுவோ அக்ஷயா தான் தன்னை தள்ளிட்டாங்கன்னு சொல்றாரு. வீடியோவை சரியா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல விஷ்ணு தான் அக்ஷயாவே தள்ளிட்டு ஓடுவாரு. பிக்பாஸ்னாலே ஒவ்வொரு சீசன்லயும் தள்ளுறதும் விழுவதும் சகஜம் தானே. இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துக்கும் காரணம் ப்ரொமோல வருவதற்கு தானே. இதுதான் பிரதீப்புக்கும் மாயாவுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ரெண்டு பேருமே அப்சர்வன் மோட்லயே இருப்பாங்க. விஷ்ணு என்னதான் இதை ப்ரொமோக்காக செய்திருந்தாலும் அக்ஷயா கையை தட்டி விடுவதை தவிர்த்திருக்கலாம். 7 சீசன்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸுக்கு தெரியும் எதை ப்ரொமோக்காக பண்றாங்களும் எதை நிஜமாகவே பண்றாங்களும். இது வரைக்கும் பூர்ணிமாவோட கேப்டன்சி எந்த பக்கம் காத்து வீசுமோ அந்த பக்கம் சாயிற போல தான் தெரிகிறது. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையிலான சண்டைக்கு பிறகு விஷ்ணுவிடம் பேசும்பொழுது விஷ்ணுவுக்கு ஆதரவாகவும் நிக்சனுக்கிடம் பேசும்பொழுது நிக்சனுக்கு ஆதரவாகவும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் மாயா கிட்ட பேசுனா நிக்சனையும் சரி விஷ்ணுவையும் சரி கழுவி கழுவி ஊத்துறாங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசுறது தான் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சொன்னாங்களோ. பிரதீப்பையும் மாயாவையும் பிரிச்சதுல இருந்தே கண்டனும் காணும் ஃபன்னும் மிஸ்ஸிங். இன்னைக்கு அவ்வளோதான், நாளை சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. பாய்.